கவிதா, நமக்கு தேவையான முக்கியமான திங்ஸ்லாம் எடுத்தாச்சு, கிளம்புங்க வாங்க. பெட்டிப்படைகளை தூக்கிட்டு குடும்பத்தோட ஊரு கிளம்பியாச்சு போல இருக்குது. ரமா சார் ஓங்க எழுத்துட்டு என்ன சார் வீட்டுக்குள்ள போய் இப்படி அராஜகம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் அராஜகம் பண்ணிட்டு இருக்கேன். கொன்று எப்படி நீ அதுக்கான விட்னஸ் கண்டுபிடிக்கிறதுல பைத்தியம் முடிச்சிருச்சானே. உங்களால தாடி கூட ஷேவ் பண்ண டைம் இல்லாம சுத்திட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா என் கண்ணுக்குள்ள விரல் விட்டு ஆட்டிட்டு இருக்கீங்களா? உங்களை சும்மா விடுறதல்லடா சார், இப்பவும் சொல்றேன், என் பொண்டாடி இந்த கொலையை பண்ணல. இந்த அடிப்படையில என் வைஃப் அரெஸ்ட் பண்றீங்க? எந்த அடிப்படையில? அதா கண்ணால பார்த்த சாட்சியா இருக்க. பெருமாள் ரேணுகா, நீதான பாக்கிறது? ஆமா சார். சொல்லு, உன் ஆண்டவள தண்டவள எல்லாத்தையும் சொல்லு. நாங்க இவங்க வீட்டுக்கு மேலதான் சார் குடியிருந்தோம். நானும் விக்னேஷும் அம்மா புள்ள இல்ல சார். இவங்க கிட்ட ஏதாவது ஃப்ராடு பண்ணி பணம் பறிக்கலான்னு நினைச்சுதா கவிதா கிட்ட நல்லா பேசி இவங்க கூட பழகணும் சார். விக்னேஷ் தான் இவங்க வீட்டில் எல்லா இடத்துலையும் கேமரா ஃபிக்ஸ் பண்ண, பெட்ரூம் பாத்ரூம்னு ஒன்றும் விடாமல் எல்லா இடத்துலையும் வீடியோ எடுத்தேன் சார். அதுக்கெல்லாம் ஒரு ரேட் போட்டு கவிதா கிட்ட கேட்டு கொடுக்க சொன்னான் சார். அந்த பணத்தை கொடுக்க வரும்போது தான் கவிதா விக்னேஷை கொன்னுட்டா சார். இந்த ஆதாரம் போதுமா இல்ல விக்னேஷ் வந்து சாட்சி சொல்லுமா? சொல்லு, நான் அதையும் பண்றேன். உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொன்ன, நீங்களும் உண்மை சொல்லிருங்க. நானா கண்டுபிடிச்ச அந்த ஆண்டவன் கூட உங்களை என்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னா இல்லையா? இப்பவும் சொல்றேன், இந்த கொலைய கவிதா பண்ணல. மறுபடியும் அதவே பேசிட்டு பொண்டாட்டி பண்ண கொலைக்கு நீயும் உடந்தையா இருந்தேன் சொல்லி உன்னை உள்ள தூக்கி வைப்பேன்னு சொன்னா இல்லையா? வைக்கிறேன்டா. உன் குழந்தைங்க ரெண்டும் கடைசி வரைக்கும் அனாதைதான். பெருமாள் தூக்கிடுவா. மம்மி விடுங்க, மம்மி.
வண்டி அடையா, இதுக்கெல்லாம் நேரமே வேலை இருக்கு. என்ன கவிதா என்னாச்சு? கனவு ஏதாவது கண்டியா? ஆமாங்க, அந்த பாகிரதி எல்லாம் உண்மையா சொல்லிட்டா. போலீஸ் நம்ம வீட்டுக்கே வந்துருச்சு, நம்மள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஜீப்ல ஏத்திட்டாங்க, நம்ம குழந்தைங்க அனாதை ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பசி, நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு. இந்த முதல்ல இந்த தண்ணி குடி. குடிமா, இன்னொரு வாய் கூட குடி. இங்க குடு, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு. அவ போலீஸ் கிட்ட மாட்டுறதோட தான் இருக்கு. அதுக்கப்புறம் அவ என்ன ஆனா ஏதானான்னு ஒண்ணுமே தெரியல. அவ மட்டும் எல்லா உண்மையும் சொல்லியிருந்தானா? இந்நேரம் போலீஸ் நம்ம வீட்டுக்கே வந்திருக்கோம்ல. நீ இதுக்கு தேவையெல்லாம் பதட்டப்பட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்க. அந்த பாக்யரதி அப்பவே உண்மையெல்லாம் சொல்லிடுவேன்னு என்ன மிரட்டினான். இப்ப கண்டிப்பா உண்மையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம குழந்தைங்களோட பேசாம எங்கேயாவது போயிடலாம். இந்த வீட்டுல இருக்க வேண்டாங்க. எங்க வாங்க, உடனே காலி பண்ணி எங்கேயாவது போயிடலாம். கவிதா, போலீஸ் நம்மள சந்தேகப்பட்டு இருக்கும் போது நாம இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போனா அது சரியா இருக்குமா? கொஞ்சம் நிலைமை புரிஞ்சுக்கோ. அதுவும் பாக்கிறது மாடி இருக்கு. இந்த டைம்ல நம்ம இங்கிருந்து போனா அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை போய் முடியும். இதுவா இருந்தாலும் நம்ம சமாளிக்கலாம். கவிதா, இதுவும் குழப்பிக்காம கொஞ்சம் பொறுமையா இரு. இதுக்கு நாளைக்கு காலையில போய் அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு விசாரிச்சுட்டு வரேன். அதுக்கப்புறம் நாம எந்த முடிவு வேணாலும் இருக்கலாம். நீ அது வரைக்கும் கொஞ்சம் பதட்டப்படாம இரு, சரியா? படு, படுத்து நிம்மதியா தூங்கு. பசங்க முடிச்சுக்க போறாங்க. தூங்கம்மா. எதிர் வீட்டுல என்னடி நடக்குது? அதாண்டி எனக்கு ஒண்ணும் புரியல. நேத்துதான் அந்த சந்தோஷ் குடும்பம் பொண்ணு பக்கம் வரதா சொன்னேன்.
ஆமா நித்யா, அதுக்கே இவ இவ்வளவு சந்தோஷமா பாட்டு பாடி கோலெல்லாம் போட்டுட்டு இருக்கா? பொதுவா பிடிக்காதவங்க கூட கல்யாணம் ஏற்பாடு பண்ணா ரொம்ப வருத்தப்படுவாங்க. இவ மனசுல அரவிந்த கல்யாணம் பண்ணுங்கிற எண்ணம் இருந்துச்சு. ஆனா இப்போ திடீர்னு சந்தோஷ விலை பொண்ணு பார்க்க வரான். அப்புறம் எப்படி இவ இவ்வளவு ஹாப்பியா இருக்கா? மகா, ஒருவேளை அரவிந்த் இவகிட்ட உண்மை சொல்லிருக்க மாட்டாரோ? நீ ஒண்ணு பண்ணு. என்ன ரம்யா கோலம் போட்டு அசத்திக்கிட்டு இருக்கேன்னு சும்மா அவகிட்ட பேச்ச கொடு. எப்படி உன்கிட்ட சொல்லுவான் கூப்பிட்டு கேளு. ஹலோ, எதிர் வீட்டு ராஜகுமாரி. என்ன திடீர்னு கலர் கலரா கோலம் போட்டு கலக்கி எடுத்துட்டு இருக்கீங்க? என்ன விசேஷம்? இது ஒன்னும் கலர் கோலம் இல்ல, கல்யாண கோலம். இந்த ராஜகுமாரி தன்னோட ராஜகுமாரனுக்காக போட்டுட்டு இருக்கா. ஓ, வாசல்ல கோலம் போட்டு வரவங்கள வளைக்கிறீங்க? ஏற்கனவே வளைச்சு வச்சாச்சு, இன்னைக்கு முறையா நடக்க போகுது. என்ன, என் வீட்டுல போடுற கோலத்துல சில பேரோட வாழ்க்கையே அலங்கோலம் ஆயிடும். எனது வாழ்க்கை அலங்கோலமாகுமா? ஆமா, காலம் மாறி கோலம் மாறி கனவு மாறினா எல்லாமே மாறி மாறி தானே நடக்கும். என்ன, சில பேராலதான் அந்த மாற்றத்தை எல்லாம் ஜீர்ணிக்க முடியாதே. வயிறு பத்தி எரியும். ஏய், இப்ப நீ என்னதான் சொல்ல வர? சொல்ற, என் அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க வீட்டுக்கு வரப்போறாங்க. உங்க அம்மா தானே வரப்போறாங்க? ஏதோ வைகை ஆத்துல இருந்து அம்மனே வரப்போற மாதிரி இப்படி கோலம் போட்டுக்கிட்டு இருக்க. ஏய், என் அம்மா ஒன்னும் சாதாரணமா இன்னைக்கு என் வீட்டுக்கு வரல. அதான் தெரியுமே, உங்க அம்மா சாதாரணமா எப்பதான் வந்திருக்காங்க? எப்பவுமே ஏதாவது ஒரு பிளானோட தானே வருவாங்க. என் அம்மா நல்ல விஷயம் பேசுறதுக்காக வீட்டுக்கு வராங்க. என்ன சொல்ற, உனக்கும் உங்க அம்மாவுக்கும் நல்ல விஷயம்னா என்னன்னே தெரியாதே. அவங்க நல்ல விஷயம் பேச வராங்களா? என்னடி நக்கலா? ஆமாண்டி, நக்கல் தான். பண்ணு பண்ணு, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னோட நக்கல் விக்கல்லாம் தானா நின்னு சிக்கல் ஆரம்பிச்சிரும். என்ன ரம்யா, நீ எதுகை மூனையெல்லாம் அனல் பறக்குது? பாட்டு எழுத ட்ரைனிங் எடுக்கிறியா? பாட்டு எழுத இல்ல, சில பேரை பாடா படுத்து எடுக்க ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்க. ஏன் அம்மா வீட்டுக்கு வந்து நல்ல விஷயம் பேசுவாங்க, அதுக்கப்புறம் ஜோசியர் கிட்ட போவாங்க, ஜாதக கட்ட கொடுப்பாங்க, இப்படியெல்லாம் வரிசையா நடக்கும். இது ஒரு பக்கம் இருக்க, ஆனா அங்க நீ வக்கீல் கிட்ட போவ, கேஸ் கட்ட கொடுப்ப, கோர்ட்டுக்கு கூப்பிடுவாங்க, சொச்சொச்சோ இப்படி தாறு மாறாதான் நடக்கும். ஏய், என்னடி உளற? ஆமாண்டி, என் கழுத்துல தாலி ஏறினா உன் கழுத்துல இருந்து தாலி இறங்கிதானே ஆகணும். ஏய் ரம்யா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? யாருக்கு, எனக்கா? இங்க நடக்கிறதுல பார்த்தா உனக்கு தான் பைத்தியம் பிடிச்சு போகும். சரி, அதை விட, கல்யாண சாப்பாடு போடுவேன். ஆ, அப்ப சொல்லி அனுப்புறேன். அப்ப வந்து பந்தியில உட்காந்து நல்லா சாப்பிட்டு அரவிந்த கை கழுவிட்டு போயிடு. மகா, என்னடி இவ இப்படி சொல்லிட்டு போறா? அதாண்டு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை அரவிந்த் இவகிட்ட சந்தோஷ் பொண்ணு பார்க்க வர விஷயத்த சொல்லலையோ? எனக்கு கூட அப்படிதான் தோணுது மகா. ஆனா நேத்து நான் எம்டி கிட்ட பேசிட்டு இருக்கும் போது கூட எம்டி கிட்ட அரவிந்த் வந்து லீவு கேட்டாரே,
அப்ப கூட ரம்யா கிட்ட சொல்லியாச்சான்னு எம்டி கேட்டதுக்கு இல்ல ஆனா நான் சொன்னா என் பேச்ச ரம்யா மீற மாட்டான்னு அரவிந்த் சொன்னாரே ஆனா இவ இப்ப இருக்கிற உறுதிய பார்த்தா ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுமோனு தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நீங்க மெடிசின்ஸ் கண்டினியூ பண்ணுங்க ஓகே டாக்டர் என்ன டாக்டர் ஆச்சு கண்ணு முழிச்சாலா இல்லையா ட்ரீட்மென்ட் ஆரம்பிச்சு 24 மணி நேரம் ஆச்சு என்னன்னு தெரியல சார் இன்னும் கண்ணு முழிக்கல என்ன சார் சொல்றீங்க லேசா தலையில தான அடிபட்டு இருக்கு எழுப்புங்க சார் அப்படி எல்லாம் ஈஸியா சொல்ல முடியாது தலையில அடிபட்டா சில பேர் கோமாக்கே போய்டுவாங்க சார் ஐயோ நம்மள போலீஸ் அரஸ்ட் பண்ணிடுச்சு நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோமே இப்போ என்ன பண்றது என்ன சார் இவள ஒரு ஆள்னு அவ எப்படா கண்ணு முழிப்பா நான் உள்ள போய் பார்க்கட்டுமா தாராளமா பார்க்கலாம் வாங்க வாயா சுங்க சத்துக்கு ஏய் பாக்கிறதே எந்திரே சார் 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 ப்ளீஸ் சார் இது ஐசியு வார்டு சார் பேஷண்ட தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார் அவங்களா கண்ணு முழிக்கட்டும் எப்ப எந்திரிப்பாவ அதான் சார் எங்களுக்கும் தெரியல தலையில பலமா அடிபட்டதுனால இப்ப எங்களால எதுவும் சொல்ல முடியல இந்நேரத்துக்கு கண்ணு முழிச்சிருக்கணும் ஒரு 1 hour வெயிட் பண்ணி பாப்போம் அதுக்குள்ள முழிக்கலன்னா தலைக்கு மட்டும் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பாத்திரலாம் டாக்டர் இந்த கேஸுக்கு ரொம்ப முக்கியமான சாட்சி ஓ விக்னேஷ் கொலை கேஸ்ல அந்த கவிதாவை அரெஸ்ட் பண்ணுனா இவ கண்டிப்பா கண்ணு முழிச்சி ஆகணும் இவதா விக்னேஷ் அம்மாவா நடிச்சு அவன் கூட இருந்து எல்லா ஃப்ராடு வேலையும் பண்ணவன் இவளை எப்படியா கண்ணு முழிக்க வச்சிருங்க கஷ்டப்பட்டு இவளை பிடிச்சிருக்கேன் இந்த கேஸ்ல 2 மாசமா நாயா பேயா அலைஞ்சிருக்கோம் டாக்டர் இவளோட சாட்சி தான் ரொம்ப முக்கியம் டாக்டர் நாங்களும் எங்களால முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் கண்டிப்பா 1 hourல எப்படியாவது கண்ணு முழிக்க வைக்க பாக்குறோம் நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது இவ கண்ணு முழிச்சே ஆகணும் கான்ஷியஸ் வந்தவனே எனக்கு தகவல் சொல்லுங்க ஓகே இவகிட்ட வாக்கு மூலம் வாங்கி உடனே இவளை ரிமாண்ட் பண்ணணும் இவ சரியான ஃப்ராட் இவ எனக்கே இவ்வளவு நாள் தண்ணி கட்டிட்டு இருந்தா கண்டிப்பா இப்படியா தப்பிக்க ட்ரை பண்ணுவோம் ஹாஸ்பிட்டல்ல சுத்தி போலீஸ் போட்டிருக்கேன் ஐசியூக்கு வெளியும் போலீஸ் நின்று இருக்காங்க சார் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க இங்க இருந்து யாரும் அவ்வளவு ஈஸியா தப்பிச்சிட முடியாது இவங்க கண்ணு முழிச்ச அடுத்த செகண்ட் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் நர்ஸ் எஸ் டாக்டர் இவங்கள பத்திரமா பாத்துக்கங்க ஓகே 1/2 hour க்கு ஒரு தடவை பல்ஸ் செக் பண்ணுங்க ரிப்போர்ட்ல நோட் பண்ணுங்க ஓகே பீ கேர்ஃபுல் ஓகே டாக்டர் சார் நீங்க வாங்க சார் உங்களுடைய சிச்சுவேஷன் எனக்கு நல்லா புரியுது அதே நேரத்துல நீங்க பேஷண்டோட சிச்சுவேஷனையும் நல்லா புரிஞ்சுக்கணும் அவங்க கண்ணு முழிக்கிற வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் அவங்களை என்கொயரி அதுன்னு டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் சார் ஆஹா நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோமே சாட்சி சொல்லலனா இந்த போலீஸ்காரன் என் தோலை உரிச்சு எடுத்துருவான் அது மட்டும் இல்லாம பழைய திருட்டு கேஸ்லாம் நம்ம மேல போட்டு உள்ள தள்ளிட்டான்னா அப்புறம் வாழ்நாள் பூரா ஜெயில் தான் கழிதான் என்ன பண்ணலாம் இங்க என்ன இப்படியாவது தப்பிச்சாகணுமே பெருமாள் சார் டாக்டர் ட்ரீட்மென்ட் கொடுக்குறாங்களோ இல்லையோ இவளுக்கு
நம்ம ட்ரீட்மென்ட் கொடுத்தாகணும். அலர்ட்டா இருங்க. ஓகே சார்.